போதும் போதும் ஏமாந்தது போதும் 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 ஏமாந்தது போதும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை அதாவது விஜய் சித்ரா இறந்த விஷயம் இப்போ வரைக்கும் கனவா அல்லது நனவா அப்படின்னு நிறைய பேரால நம்ப முடியல. இது ஒரு கனவா இருக்கக்கூடாதா, நீ திரும்பி வந்துடக்கூடாதா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்நிலையில் ஆக்டர் மஹத் விஜய் சித்ராவோட ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் மஹத் நடுவராக இருந்தாங்க, விஜய் சித்ரா ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் சித்ரா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவி ப்ளே பண்ணாங்க விஜய் டிவி. அந்த ஏவியை பார்த்து மஹத் ரொம்பவே அழுதுட்டாரு. சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட சித்ரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மஹத். அவர் அவருடைய சோஷியல் மீடியாவில் மேயோ சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி சித்து அப்படின்னு சொல்லி சித்துவை டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் அதுல்யா ரவி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இந்த தப்பான முடிவை நீ எடுத்துருக்கக்கூடாது சித்து. நீ உன்னுடைய பேரண்ட்ஸ், ஃபேன்ஸ், உன்னை லவ் பண்ணவங்க எல்லாரையும் பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்துருக்கணும். ஆர்ஐபி சித்து அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. விஜய் டிவி ஆங்கர் டிடி கூட சித்ராவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரியாலிட்டி ஷோஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிடி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கள் உள்ளங்களில் இடம் பிடித்தாய், கனவுகளோடு பயணித்தாய், திடீரென விடை பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹோப் யூ ஆர் இன் பீஸ் நவ் சித்து அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சித்துவோட போஸ்ட்மார்டம் இப்போ தான் முடிவடைஞ்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே இருக்கவங்களே வந்துட்டு யார் அதிகமாக மேக்கப் போடுவாங்க, யார் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சீன் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட டைலாக வந்துட்டு இப்போ நீங்கள் அவங்கள பார்த்து பண்ணுறீங்க, பா அந்த டைலாக் கொஞ்சம் லைட் அப்படி திரும்புங்க. எஸ் பா. இங்கே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு இவங்க பாசம் இருக்குதோ இல்லையோ டிக்டாக் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இவங்க. எப்படி மேம் டிக்டாக் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் டிக்டாக் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? நடிக்கிறது இங்கே இந்த லொக்கேஷன் பார்க்குறீங்கல்ல, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்றது ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கிறதுனால அதை பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் 1 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். 20 மில்லியன் வியூஸ், 20 மில்லியன்றது வந்து ரஜினி சார் சாங் இருக்கு இல்லையா ஊலாலா, அந்த சாங்குக்கு வர்ற வியூஸ் அது. அந்த வியூஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பண்ண டிக்டாக் வந்திருக்குன்னா எனக்கு இதை விட ஐயோ.